May 18, 1974 அன்று புத்த பூர்ணிமா. உலகிற்கு அமைதியை போதித்த, அகிம்சையை வலியுறுத்திய புத்தரின் பிறந்த நாளான அன்றைய தினத்தில்தான் அணு ஆயுத வலிமையை உலகிற்கு வெளிக்காட்டும் விதமாக இந்தியா தனது முதல் அணுகுண்டு சோதனையை நடத்தியது. ராஜஸ்தான் மாநிலம் பொஹ்ரானில் நடைபெற்ற அந்த சோதனையின் மூலம் அகிம்சை மட்டுமல்ல, அறிவியல் தொழில்நுட்பமும் இராணுவ பலமும் கூட தனது அடையாளம் தான் என உலக நாடுகளுக்கு பேரறிவிப்பு செய்தது இந்தியா. 1974 முன்பு வரை அமெரிக்கா, சோவியத், ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ், சீனா ஆகிய 5 நாடுகள் மட்டுமே அணுகுண்டு சோதனையை நடத்தியிருந்தன. பொக்ரானில் நடைபெற்ற சோதனைக்கு பிறகு மேற்சொன்ன நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் தன்னை இணைத்துக் கொண்டது. அகிம்சையின் வழி நின்று போராடி சுதந்திரம் பெற்ற இந்தியா, வலது இடது என எந்த அணியுடனும் சேராமல் நடுநிலை வகிக்கும் இந்தியா திடீரென அணுகுண்டு சோதனையை நடத்தியது ஏன் என்ற கேள்வி எழலாம். இந்தியா திடீரென அணுகுண்டு சோதனையில் ஈடுபடவில்லை. இதற்கான முன் தயாரிப்புகள் பல ஆண்டுகளாகவே நடைபெற்று வந்தன. அதுவும் பூனை நடப்பதைப் போன்று சிறிதும் சத்தமில்லாமல். அணு ஆயுதங்களை தயாரிக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்தியா சுதந்திரம் பெற்ற நாள் முதலே நேரு உள்ளிட்ட பல தலைவர்களுக்கு இருந்து வந்தது. அவர்கள் அனைவரின் எண்ணங்களையும் நிறைவேற்றும் விதமாக இந்திரா காந்தி தலைமையிலான அரசு பொக்ரானில் அணுகுண்டு சோதனையை வெற்றிகரமாக நடத்தி காட்டியது. இந்தியா அணுகுண்டு சோதனை நடத்தியதற்கான காரணிகளில் சீனாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் முக்கிய பங்கு உள்ளது. மரங்கள் அசைய மறுத்தாலும் காற்று விடுவதில்லை என்பதை போல இந்தியா அகிம்சையை விரும்பினாலும் அமைதியாக இருக்க நினைத்தாலும் சீனாவும் பாகிஸ்தானும் விடுவதாக இல்லை. பாகிஸ்தான் புதிய நாடாக பிரிந்த நாளில் இருந்தே இந்தியாவுடன் பனிப்போர் அல்லது வெளிப்படையான இராணுவ போரில் ஈடுபட்டு வந்தது. சுதந்திரம் பெற்ற 2 மாதத்தில், அதாவது 1947 அக்டோபரில் காஷ்மீருக்கு சொந்தம் கொண்டாடி இந்தியா மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது. இதன் விளைவாக இந்தியா தனது சில பகுதிகளை இழக்க நேரிட்டது. 1965 1971 பாகிஸ்தான் மீண்டும் இந்தியாவுடன் போரில் ஈடுபட்டது. இந்தியாவின் சகோதர நாடான பாகிஸ்தான் அட்டவணை போட்டுக்கொண்டு தொடர்ந்து இந்தியாவிற்கு பிரச்சனைகளை தந்து வந்தது என்றால், இந்தியாவின் தலைப்பகுதியில் உள்ள சீனாவும் இந்தியாவிற்கு பெரிய தலைவலியை கொடுக்க தொடங்கியது. 1962 எல்லை பிரச்சனையை காரணம் காட்டி சீனா இந்தியா மீது போர் தொடுத்தது. அந்த போரில் சீனா வெற்றியும் பெற்றது. இத்தகைய சூழல்கள் காரணமாக தன்னை தற்காத்துக் கொள்ள தன்னுடன் மோத நினைக்கும் நாடுகளை எச்சரிக்கும் வகையில் என்ன செய்யலாம் என இந்தியா யோசிக்க தொடங்கியது. பாகிஸ்தானை கூட ஒரு வகையில் தனது இராணுவத்தின் மூலம் சமாளித்துக் கொள்ளலாம், ஆனால் பலம் வாய்ந்த இராணுவத்தை கொண்டுள்ள சீனாவை எதிர்கொள்ள அந்நாட்டை காட்டிலும் பலம் வாய்ந்த இராணுவம் தேவைப்பட்டது. போதாக்குறைக்கு சீனாவிடம் ஏற்கனவே அணு ஆயுதங்களும் இருந்தன. இதனை எல்லாம் யோசித்த அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி தற்காப்பிற்காக இந்தியாவும் அணு ஆயுதங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என முடிவெடுத்தார். அதன் விளைவாக அதுவரை பூப்பாதையில் சென்று கொண்டிருந்த இந்தியா சிங்கப்பாதையில் செல்ல தொடங்கியது. அணு ஆயுதங்களை வைத்துக் கொள்ள இந்தியா முடிவு செய்துவிட்டது. சரி, ஆனால் அதனை பெறுவதற்கான வழிகள் என்ன? ஒரு நாட்டிற்கு அணு ஆயுதங்கள் வேண்டுமென்றால் வளர்ந்த நாடுகள் ஏதாவது ஒன்றிடமிருந்து அவற்றை வாங்க வேண்டும் அல்லது சொந்தமாகவே தயாரித்துக் கொள்ள வேண்டும். இந்த 2 வழிகள் தான் உள்ளன. வளர்ந்த நாடுகள் அவ்வளவு எளிதில் அணு ஆயுதங்களை தரமாட்டார்கள். அப்படியே தந்தாலும் அவ்வாயுதங்களில் உள்ள சூட்சமங்களை சொல்ல மாட்டார்கள். இதனால் ஆயுதங்களில் எந்த பிரச்சனை என்றாலும் அந்நாடுகளிடமே மீண்டும் மீண்டும் போய் நிற்க வேண்டிய, அவர்களின் தயவிலேயே ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும். மாறாக தானாகவே தயாரிப்பது என்றால் மூலப்பொருட்களான யுரேனியம், புளூட்டோனியம் உள்ளிட்டவை கைவசம் இருக்க வேண்டும். எப்படி தயாரிப்பது என்பது குறித்த ஃபார்முலாவும் கிடைக்க வேண்டும். அப்படியே இவையெல்லாம் கிடைத்தாலும் அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு தெரியாமல் காதும் காதும் வைத்தது போல தயாரித்து அதனை சோதனையும் செய்து முடிக்க வேண்டும். இந்த 2 வழிகளில் இந்தியா தேர்ந்தெடுத்தது 2வது வழியை. ஆம், தானாகவே தயாரித்துக் கொள்ளும் வழியை தான். அணுகுண்டை தானாகவே தயாரிப்பது என்று முடிவெடுத்தது முதல் இந்திய அரசு அதற்கான காய்களை பார்த்து பார்த்து நகர்த்த தொடங்கியது. இந்த நேரத்தில் இந்தியாவின் அணுசக்தி வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றிய ஒருவரை பற்றி குறிப்பிட்டாக வேண்டும். அவர்தான் இந்திய அணுக்கருவியலின் தந்தை என்று அழைக்கப்படும் ஹோமி பாபா. அணுக்கள் தொடர்பான ஆராய்ச்சிகளுக்கு புகழ்பெற்ற இங்கிலாந்தின் கோவென்ட்ரிஷ் ஆய்வுக்கூடத்தில் 1930களில் பணிபுரிந்த ஹோமி பாபா இந்தியா திரும்பியதும் டாடா இன்ஸ்டிடியூட் ஃபார் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் என்ற தொழில்நுட்ப கழகத்தை தொடங்கினார்.
இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் 1948 ஆண்டு இந்திய அணுசக்தி துறையை மேம்படுத்தும் பொறுப்பு ஹோமி பாபாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதே ஆண்டு அணுசக்தி குழுமத்தை தொடங்கி அணுக்கரு உலைகளை அமைப்பதற்கான முயற்சிகளை முன்னெடுத்தார். மின் உற்பத்திக்கான அணுசக்தி தொழில்நுட்ப உதவிகளை பிற நாடுகளிடமிருந்து கேட்டு பெற்றார். அணுக்களை பயன்படுத்தி மின்சாரம் மட்டுமின்றி அணு ஆயுதங்களையும் தயாரிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை கொண்டிருந்தார் ஹோமி பாபா. இந்த எண்ணத்தை அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேருவிடமும் தெரிவித்தார். நேருவும் அணு ஆயுதங்கள் தயாரிப்பது குறித்து யோசிக்க தொடங்கினார். அணு ஆயுதங்கள் தயாரிக்க அணு உலைகள் இருந்தால் போதுமானது, அதில் இருந்து பெறப்படும் பொருட்களை கொண்டே அணு ஆயுதங்களை தயாரித்து விடலாம் என்கின்றனர் அணு ஆராய்ச்சியாளர்கள். சுதந்திரமடைந்த காலகட்டத்தில் இந்தியாவிடம் அணு உலைகள் எதுவும் இல்லை. இந்நிலையில் 1955 ஆண்டு இந்தியாவின் மின் உற்பத்தியை பெருக்க அப்சரா என்கிற அணு உலையை அமைக்க பிரிட்டன் அரசு உதவி செய்தது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா கனடா நாடுகளின் உதவியுடன் சைரஸ் என்கிற அணு உலையும் இந்தியாவில் தொடங்கப்பட்டது. அத்தகைய அணு உலைகளில் பணியாற்றிய அனுபவம் இந்திய விஞ்ஞானிகளுக்கு பின்னாளில் அணு ஆயுதங்களை தயாரிக்க கை கொடுத்தது. இந்த சைரஸ் அணு உலைக்கான வடிவமைப்பை கனடாவும் அதில் பயன்படக்கூடிய ஹெவி வாட்டர் எனப்படும் கனரக நீரை அமெரிக்காவும் வழங்கியது. அணு உலையிலிருந்து மின்சாரம் தயாரிக்க வேண்டுமென்றால் யுரேனிய அணுக்கருவை பிளக்க வேண்டும். அவ்வாறு செய்யும் போது பல விளைபொருட்கள் கிடைக்கும். அவற்றில் ஒன்றுதான் அணுகுண்டு தயாரிக்க தேவைப்படும் முக்கிய மூலப்பொருளான புளூட்டோனியம். மின்சாரம் அல்லது அணு ஆயுதம் தயாரிக்க தேவைப்படும் முக்கிய பொருளான யுரேனியத்தை கனடாவிடமிருந்து இந்தியா வாங்கவில்லை. காரணம், அவ்வாறு வாங்கினால் அதிலிருந்து கிடைக்கும் புளூட்டோனியத்தை கொண்டு அணுகுண்டுகள் தயாரிக்காமல் இருக்க ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட வேண்டியிருக்கும். எனவே தானாகவே யுரேனியத்தை சேகரித்து அணு உலையை இயக்க முற்பட்டது இந்தியா. சைரஸ் அணு உலை மூலம் கிட்டிய அனுபவத்தை கொண்டு இந்தியா தனது முதல் அணுமின் நிலையத்தை தாராபூரில் தொடங்கியது. அடுத்த சில வருடங்களில் இந்தியா அணுகுண்டு உற்பத்தி செய்ய பக்காவாக தயாராகியிருந்தது. கைவசம் அணு உலையும் யுரேனியமும் இருந்தன. அதிலிருந்து அணுகுண்டு தயாரிக்க தேவையான மூலப்பொருளான புளூட்டோனியத்தை தயார் செய்து கொள்ளலாம். அணுகுண்டு தயாரிக்க திறமை வாய்ந்த விஞ்ஞானிகளும் இந்தியாவில் இருந்தனர். ஆனால் அணுகுண்டு தயாரிப்பில் ஆர்வம் காட்டி வந்த ஜவஹர்லால் நேரு 1964 ஆண்டு மரணமடையவே இம்முயற்சிகள் மந்த நிலையை அடைய தொடங்கின. நேருவுக்கு பிறகு பிரதமராக பொறுப்பேற்ற லால் பகதூர் சாஸ்திரி அணுகுண்டு தயாரிப்பில் அவ்வளவாக ஆர்வம் காட்டவில்லை. அணுசக்தி துறையை விடுத்து மற்ற துறைகளில் செய்ய வேண்டிய வேலைகளையும் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்களையும் சிந்தித்தபடி இருந்தார். அதே ஆண்டில்தான் சீனா தனது அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமாக நடத்தி முடித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1966 ஆண்டு லால் பகதூர் சாஸ்திரி மாரடைப்பால் மரணமடைந்தார். அவர் மரணமடைந்த அடுத்த 2 வாரங்களிலேயே ஹோமி பாபாவும் விமான விபத்தொன்றில் உயிரிழந்தார். இந்த சூழலில்தான் இந்தியாவின் புதிய பிரதமராக நேருவின் மகளும் இரும்பு பெண்மணி என அழைக்கப்படுபவருமான இந்திரா காந்தி பிரதமராக பொறுப்பேற்றார். மறுபுறம் ஹோமி பாபாவிற்கு பிறகு அணுசக்தி துறையை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு விக்ரம் சாராபாயிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்திரா காந்தி அணுகுண்டு தயாரிப்பில் ஆரம்பத்தில் கவனம் செலுத்தவில்லை என்றாலும் பின்னாளில் அணு ஆயுதங்களின் தேவை குறித்து உணர்ந்து அதனை தயாரிப்பதற்கான முயற்சிகளை முன்னெடுத்தார். 1967 அணுகுண்டு தயாரிப்புக்கு பச்சை கொடி காட்டி அதற்கான வேலைகளை முடுக்கிவிட்டார் இந்திரா காந்தி. அடுத்த ஆண்டு நியூக்ளியர் நான் ப்ரொலிபரேஷன் ட்ரீட்டி எனப்படும் அணுக்கரு பரவாமை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டிய நிலை ஏற்பட்டபோது அதனை அவர் புறக்கணித்தார். ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுத்துவிட்டார். அதுவரை அணு ஆயுதங்களை ஒழிக்க வேண்டும் என பேசி வந்த இந்தியா நியூக்ளியர் நான் ப்ரொலிபரேஷன் ட்ரீட்டி என்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாதது உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. தேவையான புளூட்டோனியம் 1969 ஆண்டு வாக்கில் முழுமையாக சேமிக்கப்பட்டதும் இந்தியாவின் முதல் அணுகுண்டை தயாரிப்பதற்கான பணிகள் வேகமெடுக்க தொடங்கின. அணுகுண்டு திட்டத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்த ராஜா ராமண்ணா துடிப்புடன் செயலாற்றினார். ராஜா ராமண்ணா, இவர்தான் இந்தியாவின் முதல் அணுகுண்டின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இரவும் பகலுமாக அணுகுண்டு தயாரிப்பு பணிகள் அதற்கான ஆய்வுகள் நடைபெற்றன. பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரை சேர்ந்த பி கே ஐயங்கார், ஆர் சிதம்பரம், பிரணாப் தோஸ்டிதார், பி ஆர் ராய் போன்ற விஞ்ஞானிகள் அடங்கிய குழுவும் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி அமைப்பான DRDOவை சேர்ந்த NS வெங்கடேசன், பட்வர்தன் ஆகியோர் தலைமையிலான குழுவும் அனல் பறக்க அணுகுண்டு தயாரிப்பு பணியில் ஈடுபட்டன. 70 மேற்பட்ட விஞ்ஞானிகள், பொறியியல் வல்லுநர்கள் இந்த சோதனையில் இடம்பெற்றிருந்தனர்.
அணுகுண்டு சோதனை நடைபெறப் போகிறது என்பது அதிகார மட்டத்தில் உயர்ந்த இடத்தில் உள்ளவர்களுக்கு கூட தெரிவிக்கப்படவில்லை. இவ்வளவு ஏன்? இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சகத்தைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் பலருக்கே இந்த விஷயம் தெரிந்திருக்கவில்லை என்று கூறப்படுகிறது. பரம ரகசியமாக வேலைகள் நடைபெற்று வந்தன. அணுகுண்டு செய்ய தேவையான அனைத்து பாகங்களும் ஒவ்வொன்றாக தயாரிக்கப்பட்டன. இதில் தொழில்நுட்பம் சார்ந்த சிக்கல்கள், பிரச்சனைகள் ஏற்படாமல் இல்லை. இருந்தும் அவை அனைத்தும் சரி செய்யப்பட்டு வேலைகள் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணமே இருந்தன. இந்த பணிகள் கவனத்துடனும் அதேவேளையில் துரிதமாகவும் நடைபெற்று வந்த சூழலில் 1971 பாகிஸ்தான் மீண்டும் போர்க்கொடி தூக்கியது. அந்த போரில் வெற்றி பெற்று வங்கதேசம் என்ற புதிய நாடு பாகிஸ்தானிடமிருந்து பிரிய வழி செய்துவிட்டு மீண்டும் தனது கவனத்தை அணுகுண்டு சோதனையின் பால் திருப்பினார் இந்திரா காந்தி. நடைபெற்ற போரில் எளிதாக வெற்றி பெற்றிருந்தாலும் பாகிஸ்தானுக்கு ஆதரவான அமெரிக்காவின் செயல்பாடுகள் இந்திரா காந்தியை கோபமூட்டின. அணுகுண்டை தயாரித்தே ஆக வேண்டும் என்ற இந்திராவின் எண்ணத்தை வலுப்படுத்தின. ஒரு வழியாக 1972 அணுகுண்டை வடிவமைக்கும் வேலை முடிவுக்கு வந்தது. முதல் அணுகுண்டு முழுமையடைந்தது. ஜப்பானின் நாகசாகி நகரின் மீது அமெரிக்கா வீசிய ஃபேட்மேன் என்ற அணுகுண்டையே இந்தியாவின் முதல் அணுகுண்டும் ஒத்திருந்தது. அணுகுண்டு சோதனைக்கு இந்தியா முழுமையாக தயாரானதும் பிரதமர் இந்திரா காந்தியின் முன்பு 2 கேள்விகள் தான் இருந்தன. ஒன்று, அணுகுண்டு சோதனையை எங்கே நடத்துவது? மற்றொன்று, எப்போது நடத்துவது? இதுகுறித்து தனது குழுவுடன் ஆலோசனை நடத்திய அணுகுண்டு திட்டத்தின் தலைவர் ராஜா ராமண்ணா 18 சோதனையை நடத்தலாம் என முடிவு செய்து அதனை இந்திராவிடம் தெரிவித்தார். சோதனை நடைபெற போகும் இடம் ராஜஸ்தான் மாநிலத்தின் தார் பாலைவனத்தில் உள்ள பகுதியான பொக்ரான். திட்டமிட்டபடி 1974 மே மாதத்தின் தொடக்கத்தில் அணுகுண்டின் பாகங்களை ஒவ்வொன்றாக பொக்ரானுக்கு கொண்டு வந்தனர் இந்திய விஞ்ஞானிகள். சோதனை தொடர்பான ஒவ்வொரு அசைவும் உடனுக்குடன் இந்திரா காந்திக்கு தெரிவிக்கப்பட்டு வந்தது. May 14 and 15 கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட பாகங்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டன. அத்துடன் அனைத்து வேலைகளும் நிறைவு பெற்றன. அணுகுண்டை வெற்றிகரமாக வெடிக்க செய்து சோதனை செய்வது மட்டும்தான் பாக்கி. குறிக்கப்பட்ட நாளும் வந்தது. 1974 May 18 முன்னமே சொன்னது போல் அன்றைய தினம் புத்த பூர்ணிமா. உலகிற்கு அமைதியை போதித்த, அகிம்சையை வலியுறுத்திய புத்தரின் பிறந்த நாள் அன்று. அன்றைய தினம் காலை 8:05 கடந்திருந்த நிலையில் இந்தியாவின் முதல் அணுகுண்டு வெடிக்க செய்யப்பட்டது. பல ஆண்டு உழைப்பில் யாருக்கும் தெரியாமல் சத்தமில்லாமல் தயாரிக்கப்பட்ட அந்த அணுகுண்டு வெற்றிகரமாக வெடித்தது. அந்த வெடிப்பில் பொக்ரான் அதிர்ந்தது. அந்த அதிர்வானது அமைதியாக நடந்து முடிந்த இந்தியாவின் அணுகுண்டு சோதனையின் வெற்றியை உலகிற்கு பேரறிவிப்பு செய்வதாய் இருந்தது. உலகம் முழுவதும் இந்தியாவின் அணுகுண்டு சோதனை தலைப்புச் செய்தியானது. இந்தியர்கள் அனைவரும் இந்திரா காந்தியை தூக்கி வைத்து கொண்டாடினர். அணு ஆயுத நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இணைந்து கொண்டது. இந்தியா இத்தகையதொரு சோதனையை மேற்கொள்ளும் என சற்றும் எதிர்பார்த்திராத பல நாடுகள் ஆச்சரியமடைந்தன. அமெரிக்கா போன்ற நாடுகள் கோபமடைந்தன. பல நாடுகள் இந்தியா மீது பொருளாதார தடைகளை விதித்தன. நடத்தப்பட்ட சோதனையானது அமைதியான அணுகுண்டு வெடிப்பு சோதனைதான் என இந்திய அரசு விளக்கம் அளித்தது. இன்று வரை இந்த சோதனையை பீஸ்ஃபுல் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் என்றுதான் இந்திய அரசு குறிப்பிட்டு வருகிறது. இந்த சோதனையை ஊடகங்கள் உள்ளிட்டவை சிரிக்கும் புத்தர் என்கிற அடைமொழியில் அழைக்க தொடங்கின. புத்த பூர்ணிமா தினத்தன்று சோதனை நடைபெற்றதாலும் வெற்றி செய்தியை தெரிவிக்க புத்தர் சிரித்து விட்டார் என்கிற குறிச்சொல்லை விஞ்ஞானிகள் பயன்படுத்தியதாலும் இந்தியாவின் முதல் அணுகுண்டு சோதனை சிரிக்கும் புத்தர் என்ற பெயரை பெற்றதாகவே கூறப்படுகிறது. இந்தியா அணுகுண்டு சோதனை நடத்தியது குறித்து, அதுவும் வெற்றிகரமாக நடத்தி முடித்தது குறித்து பாகிஸ்தானின் எதிர்வினை என்னவாக இருந்தது என்பதையும் பார்க்க வேண்டும். முதலில் இந்த செய்தி பாகிஸ்தானுக்கு புலியை கரைத்தது. ஒருவிதமான அச்ச உணர்வை ஏற்படுத்தியது. இச்செய்தியை கேள்விப்பட்டதும் அப்போதைய பாகிஸ்தான் பிரதமர் ஜுல்பிகர் அலி பூட்டோ பின்வருமாறு சூளுரைத்தார். இந்தியா அணுகுண்டுகளை தயாரித்தால் நாங்களும் தயாரிப்போம். இதற்காக 1000 பட்டினி இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் பரவாயில்லை. புல் பூண்டை தின்றாவது நாங்கள் அணுகுண்டை தயாரிப்போம். கிறிஸ்தவர்களிடையே அணுகுண்டு உள்ளது. தற்போது யூதர்களும் இந்துக்களும் அணுகுண்டை தயாரித்து விட்டார்கள். இஸ்லாமியர்களான நாங்கள் மட்டும் ஏன் அமைதியாக இருக்க வேண்டும் என கேள்வி எழுப்பினார். பாகிஸ்தானில் அதுவரை கிட்டத்தட்ட ஆமை வேகத்தில் நடைபெற்று வந்த அணுகுண்டு தயாரிப்பு பணிகளை வேகமாக நடத்தி முடிக்க விஞ்ஞானிகளுக்கு உத்தரவிட்டார். தொடக்கத்தில் யுரேனியத்தை கொண்டுதான் அணுகுண்டை தயாரிக்க வேண்டும் என கூறி பாகிஸ்தானில் ஒரு பிரிவு விஞ்ஞானிகளும்
இல்லை இல்லை, புளூட்டோனியத்தை கொண்டுதான் அணுகுண்டை தயாரிக்க வேண்டும் என மற்றொரு தரப்பு விஞ்ஞானிகளும் கருத்து மோதலில் ஈடுபட்டு வந்தனர். அவர்களுக்கு இடையே பிரதமர் பூட்டோ சமாதானம் செய்து வைத்தார். எனவே இரண்டு வழிமுறைகளிலும் அணுகுண்டை தயாரிக்கும் முயற்சி பாகிஸ்தானில் மேற்கொள்ளப்பட்டது. பாகிஸ்தானின் அணுகுண்டு முயற்சிக்கு சீனாவும் லிபியாவும் பெரிதும் உதவியதாகவும் கூறப்படுகிறது. இந்தியா நடத்திய அணுகுண்டு சோதனையால் கலக்கமடைந்த சீனா எதிரிக்கு எதிரி நண்பன் என்கிற அடிப்படையில் பாகிஸ்தானுக்கு நட்புக்கரம் நீட்டியது. இந்தியாவிற்கு போட்டியாக பாகிஸ்தான் அணுகுண்டு சோதனை நடத்த தன்னால் முடிந்த அனைத்து தொழில்நுட்ப உதவிகளையும் செய்து தந்தது. சீனா தொழில்நுட்ப உதவிகளை செய்து தந்தது என்றால் லிபியா தேவையான நிதி உதவிகளை செய்து தந்தது. பாகிஸ்தானுக்கு சீனா உதவியதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் லிபியா ஏன் வாண்டடாக வந்து பாகிஸ்தானுக்கு நிதியுதவி அளிக்க வேண்டும் என்கிற கேள்வி எழலாம். அதற்கான பதில், பாகிஸ்தான் லிபியாவுடன் ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டிருந்தது. அதன்படி அணுகுண்டு தயாரிக்க ஆகும் செலவை லிபியா பார்த்துக் கொள்ள வேண்டும். அணுகுண்டு தயாரிக்கப்பட்டவுடன் அது குறித்த ரகசியத்தை பாகிஸ்தான் லிபியாவிற்கு வழங்க வேண்டும். இதுவே இரு நாடுகளும் செய்து கொண்ட டீல். ஆனால் அந்த நேரத்தில் பாகிஸ்தானில் ராணுவ புரட்சி ஏற்படவே பூட்டோ கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டார். அவரை தொடர்ந்து புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற ஜெனரல் ஜியா லிபியாவுடனான அணுகுண்டு ஒப்பந்தத்தை கைவிட்டார். புதிய பிரதமரான ஜியாவின் காலகட்டத்தில்தான் பாகிஸ்தானின் அணுகுண்டு கனவு நிறைவேறியது என கூறப்படுகிறது. 1980களில் பாகிஸ்தான் அணுகுண்டை தயாரித்து விட்டதாக பரவலாக பேசப்பட்டாலும் அந்நாடு அதனை வெளிப்படையாக ஒத்துக்கொள்ளவில்லை. பாகிஸ்தானும் அணுகுண்டு சோதனை நடத்தி தன்னிடமும் அணுகுண்டு உள்ளதை உலகிற்கு அறிவித்தது 1998 தான். பாகிஸ்தான் திடீரென அந்த ஆண்டில் சோதனை நடத்தியதற்கு காரணம் பொக்ரானில் இரண்டாவது முறையாக இந்தியா நடத்தி காட்டிய அணு ஆயுத சோதனை. 1974 இந்திரா காந்தி அணு ஆயுத சோதனை நடத்தியிருந்தாலும் அதில் வடிவமைக்கப்பட்ட குண்டு இராணுவத்தில் ஆயுதமாக பயன்படுத்த ஏற்ற வகையில் இல்லை. ஏவுகணைகளிலோ போர் விமானங்களிலோ கொண்டு செல்லும் வகையிலும் அது உருவாக்கப்படவில்லை. இவ்வளவு ஏன்? ஒரு அணுகுண்டை கொண்டு செல்லும் வகையிலான விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் கூட இந்திய இராணுவத்திடமே அப்போது கிடையாது. பின்னர்தான் பிருத்வி, அக்னி போன்ற ஏவுகணைகளை இந்தியா தயாரித்தது. இந்நிலையில்தான் 1990களில் பொக்ரான் சோதனையின் இரண்டாவது அத்தியாயத்திற்கு பிள்ளையார் சுழி போட்டார் பிரதமர் நரசிம்மராவ். இவரும் இந்திரா காந்தியைப் போலவே பொக்ரானில் அணுகுண்டு சோதனை நடத்தி இந்தியாவின் ராணுவ பலத்தை, அறிவியல் தொழில்நுட்ப திறனை உலகிற்கு காட்ட வேண்டும் என விரும்பினார். எனவே மீண்டும் பொக்ரானில் அணுகுண்டு சோதனை நடத்துவதற்கு தேவையான முன் தயாரிப்பு வேலைகளை தொடங்க விஞ்ஞானிகளுக்கு உத்தரவிட்டார் நரசிம்மராவ். 1995 டிசம்பர் 19 பொக்ரானில் நரசிம்மராவ் அணுகுண்டு சோதனை நடத்த திட்டமிட்டிருந்ததாக கூறப்படுகிறது. அந்த அணுகுண்டு வெடிப்பு சோதனைக்கு தலைமை தாங்கியவர் தமிழகத்தைச் சேர்ந்த அபுல்பக்கூர் ஜைனுலாப்தீன் அப்துல் கலாம், சுருக்கமாக APJ அப்துல் கலாம். சோதனை நடைபெறுவதாயிருந்த டிசம்பர் 19 நான்கு நாட்களுக்கு முன்னதாகவே இந்த செய்தி நியூயார்க் டைம்ஸ் இதழில் வெளியாகிவிட்டது. இந்தியா மீண்டும் அணுகுண்டு சோதனையை நடத்த உள்ளதாகவும் அதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் அந்த இதழ் உலகிற்கு தெரிவித்தது. அத்துடன் அமெரிக்க செயற்கைக்கோள்கள் எடுத்த புகைப்படங்களையும் வெளியிட்டது. இதனையடுத்து அமெரிக்க உளவுத்துறையின் பார்வை இந்தியாவின் பக்கம் திரும்பவே பொக்ரானில் சோதனை நடத்தும் திட்டம் கைவிடப்பட்டது. நரசிம்மராவ் முன்னெடுத்த அந்த அணுகுண்டு சோதனை முயற்சியை பின்னாளில் வெற்றிகரமாக முடித்து காட்டினார் வாஜ்பாய். 1998 பிரதமராக பொறுப்பேற்ற அடல் பிகாரி வாஜ்பாய் பொக்ரான் அணுகுண்டு சோதனை குறித்த ஃபைலை மீண்டும் தூசு தட்டி எடுத்து அதற்கு உயிரூட்டினார். அப்துல் கலாம் உள்ளிட்ட முக்கிய விஞ்ஞானிகளை அழைத்து சோதனையை நடத்துவது குறித்து ஆலோசித்தார். இந்த சோதனையால் இந்தியா சந்திக்க நேரும் பொருளாதார தடைகள் குறித்து பொருளாதார அறிஞர்களிடமும் ஆலோசனை நடத்தினார். இறுதியில் சோதனை நடத்துவது நடத்தியே தீர்வது என்று முடிவெடுத்தார் வாஜ்பாய். அதற்கான நாளும் குறிக்கப்பட்டது. 1998 May 11 அணுகுண்டு சோதனையை செய்வதென்று முடிவு செய்யப்பட்டது. ஆபரேஷன் சக்தி என்று பெயரிடப்பட்ட இந்த சோதனை திட்டமிட்டபடி May 11 நடத்தப்பட்டது. அன்றைய தினம் 3 குண்டுகளும் ஒரு நாள் இடைவெளி விட்டு மேலும் 2 குண்டுகளும் வெடித்தன. பொக்ரானில் 1974 நடைபெற்ற சோதனையைப் போலவே 1998 நடைபெற்ற சோதனையும் வெற்றிகரமாக முடிவடைந்தது. வாஜ்பாயும் அப்துல் கலாமும் பொக்ரான் நாயகர்கள் ஆனார்கள். இந்தியாவே இந்த வெற்றியை கொண்டாடி தீர்த்தது. வழக்கம் போல வளர்ந்த நாடுகள் கண்டன குரல்களை எழுப்பின, பொருளாதார தடைகளை விதித்தன.
அவற்றையெல்லாம் எதிர்கொள்ள வாஜ்பாய் தயாராகவே இருந்தார். இந்தியா அணுகுண்டு சோதனையை நடத்திய செய்தி பாகிஸ்தான் தலைநகரை சென்றடைந்தது. இனியும் தாமதிக்க கூடாது என முடிவெடுத்த பாகிஸ்தான், இந்தியா 5 குண்டுகளை வெடித்து சோதனை செய்தால் நாம் 6 குண்டுகளை வெடித்து சோதனை நடத்துவோம் என முடிவெடுத்தது. இந்தியா சோதனை நடத்திய அதே ஆண்டு அதே மாதம், அதாவது 1998 May 28-30 பாகிஸ்தான் அணுகுண்டு சோதனை நடத்தியது. பாகிஸ்தானும் அணு ஆயுத நாடுகளின் பட்டியலில் அதிகாரப்பூர்வமாக இடம் பிடித்தது. பொக்ரானில் சோதனை நடத்தி இந்திரா காந்தியும் அடல் பிஹாரி வாஜ்பாயும் இந்தியாவின் அணு ஆயுத பலத்தை உலகிற்கு வெளிப்படுத்தினர். அதுவரை உள்ளூர் வரைபடத்தில் மட்டுமே இடம்பெற்றிருந்த பொக்ரான் அணுகுண்டு சோதனைகளின் தொடர் வெற்றியால் இந்திய வரலாற்றில் இடம் பிடித்தது. அணு ஆயுதங்களை இந்தியா வைத்திருந்தாலும் அவற்றை எந்த ஒரு சூழலிலும் மற்ற நாடுகளின் மீது இந்தியா பிரயோகப்படுத்தாது என்றே பெரும்பாலான அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். தனது தற்காப்பிற்காகவும் பிற நாடுகளுக்கு தனது பலத்தை தெரியப்படுத்தவும் எச்சரிக்கவுமே இந்தியா அணுகுண்டு சோதனை நடத்தியதாகவும் விமர்சகர்கள் கூறுகின்றனர். ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி நகரங்களில் அணுகுண்டு வீசப்பட்டதால் ஏற்பட்ட பாதிப்பில் இருந்து மீண்டு வர அந்நகரங்களுக்கு பல ஆண்டுகள் ஆகின. தற்போதும் கூட கதிர்வீச்சின் பாதிப்பு முழுமையாக அங்கு நீங்கிவிடவில்லை. இத்தகைய அழிவுகளை ஏற்படுத்தும் வகையில் அணுசக்தியை இந்தியா ஒருபோதும் பயன்படுத்தாது எனவும், ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு மட்டுமே இந்தியா அணுசக்தியை பயன்படுத்தும் எனவும் அணு விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். அணு ஆயுதங்களை வைத்திருந்தாலும் இந்தியா எப்போதும் அகிம்சையின் வழி நடக்கும் நாடுதான் எனவும், அணு ஆயுதங்கள் அல்ல அகிம்சைதான் இந்தியாவின் பிரதான அடையாளம் எனவும் அனைத்து இந்திய குடிமக்களும் கருதுகின்றனர். அந்த நம்பிக்கையை இந்தியா எப்போதும் பொய்யாக்காது என நம்புவோம்.